வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற சித்ரதுர்கா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நாம் இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டாக் ஷோ நடக்குது. இங்கே பார்க்கலாம், பின்னாடி எல்லாமே கூட இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு காரு இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். ஸோ இந்த காம்படிஷனில் இது பண்ணுறதுக்காக, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக் ஷோ, பெஸ்ட் டாக் ஷோ நடக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக் மட்டும் இல்லாமல் கேட்டுக்கும் இங்கே ஷோ நடத்துனாங்க. ஸோ அதுப்பா அதை கேள்விப்பட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ என்ன மாதிரி டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, என்ன மாதிரி இந்த எப்படி இந்த டாக் ஷோ வந்து இந்த டாக் ப்ளஸ் இந்த கேட் ஷோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெட்ஸ் லவருக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ எனக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க, என்ன மாதிரி டாக்ஸ் என்ன மாதிரி கேட்ஸ் எல்லாமே இங்கே இந்த ஷோக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வணக்கம். டாக் ஷோனா என்ன, டாக் ஷோ எப்படி நடக்கும், டாக் ஷோ குவாலிட்டி ப்ரீட்ஸ் எப்படி இருக்கும், ஷோ எதன் அடிப்படையில் வின் ஆகும், இதை பற்றியெல்லாம் யூடியூப் சேனலில் நான் நிறைய பேசியிருப்பேன். நம்ம டிவிபி பிளாகோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. இருந்தால் இன்றைக்கி அவரை கூட்டிகிட்டு வந்தேன். ஷோ எப்படி நடக்கும், ஷோ எந்த மாதிரி நடக்கும்ன்றத எல்லாமே காமிக்கிறதுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட நேற்று நைட்டு வந்தவங்க இன்றைக்கி இது இன்னும் இன்றைக்கி நைட் ஆகிடுச்சு, இன்னும் இங்கே தான் இருக்கும். அவருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் இப்போ ஆரம்பத்தில். இப்போ அவரே பார்த்து தெரிஞ்சிருப்பார் ஷோனா என்ன, ஷோ எப்படி இருக்கும், டாக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வரும், அது வின் பண்ணணும்னா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும், எந்த மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கணுன்றது எல்லாம் வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுனா வரும். இப்போது எந்த இடத்துல இருக்கோம்னா, கர்நாடகா எல்லையான சித்ரதுர்கான்னு ஒரு இடத்துல ஷோக்கு வந்திருக்கோம் நாங்கள். கிட்டத்தட்ட 350 டாக்ஸ் இருந்தது இங்கே காம்படிஷனில். இந்த 4 டாக் கொண்டு வந்தேன். என்னோடய டான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணான், அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைஸ் போயிட்டான். நான் ப்ரீட் பண்ண கோல்டன் ரெட்ரீவர், பெஸ்ட் பப்பி, அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் வின் பண்ணான். நான் ப்ரீட் பண்ண சைபீரியன் ஹஸ்கி, பெஸ்ட் பப்பி, பெஸ்ட் பப்பி குரூப், ஃபைனலி 5th பெஸ்ட் பப்பி இன் ஷோ. மின்பின் வந்து கிளாஸ் செகண்ட் வாங்கிச்சு. கிட்டத்தட்ட நிறைய ஹேண்ட்லர்ஸ் இருந்தாங்க, எல்லாமே டப் ஹேண்ட்லர்ஸு, எல்லாம் எனக்கு பழக்கம் பட்டவங்க தான். கிட்டத்தட்ட நான் அவங்கள 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் பார்த்துட்ருக்கேன். நிறைய டஃப் ஹேண்ட்லர்ஸ் இருந்தாங்க, ஹேண்ட்லருக்கான தனியாக காம்படிஷன் இருந்தது. நிறைய ஹேண்ட்லர்ஸ் இருந்தாங்க, நிறைய டாக்ஸ் இருந்தது. அதில் நான் வந்து பெஸ்ட் ஹேண்ட்லராக என்ன ஜட்ஜு செலக்ட் பண்ணி இந்த ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு ட்ரோஃபியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோடய 5வது வாட்டி வாங்கியிருக்கிற பெஸ்ட் ஹேண்ட்லர் சர்டிஃபிகேட் அண்ட் ட்ரோஃபி. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இது காமிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும். அப்புறம் நிறைய நானும் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், நிறைய லோக்கலில் ஒசூரில் லோக்கலில் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். சிலர் டாக் பற்றி தெரிஞ்சு பேசுகிறாங்க, சில பேர் தெரியாமலே பேசுகிறாங்க. வந்து யாரையுமே குறை சொல்லலை, என்ன பேசினாலும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இந்த மாதிரி எல்லாம் இது வந்து சும்மா காசு கொடுத்து வாங்குறது கிடையாது, இதுக்கெல்லாம் நிறைய உழைக்கணும், நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாமே எப்படி சொல்கிறதுனா, சிம்பிளாக சொல்லணும்னா நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட வீடியோஸில் காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 மெடல்ஸ் வின் பண்ணியிருப்பேன்ட்டு, ஒரு 400-450 ட்ரோஃபீஸ் வின் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே ஒரே இடத்துல எங்கேயுமே காசு கொடுத்து வாங்கினது கிடையாது, எல்லாமே என்னோடய உழைப்பு. அதே மாதிரி குவாலிட்டி, நீங்கள் அந்த அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காம்படிஷன் இருந்தது, எந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இருக்கும்,
அந்த மாதிரி காம்படிஷனில் வின் பண்ணோன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கணும், டாகை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், டாகை எந்த அளவுக்கு எக்ஸிபிட் பண்ணுன்றது எல்லாமே அதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோவில் பார்த்தாலே நீங்களே தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசும்போது கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பேசுங்க, எதுவுமே முழுசாக தெரிஞ்சிக்காமல். ஏன்னா என்ன என்கிட்ட என் முன்னாடி நல்லா சிரித்து பேசுவாங்க, என் பின்னாடி என்னை பற்றி குறையாக தான் பேசுவாங்க. அவங்களுக்காக தான் நான் இதை சொல்லிட்டுருக்கேன், மற்றபடி யாரையுமே குறிப்பிட்டு நான் இதை சொல்ல. நன்றி.
ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சித்ரதுர்காவில் இருக்கிற டாக் ப்ளஸ் கேட் ஷோவில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாமே அவங்க கெனலில் இருக்கிறவங்களும் சரி ஓன் டாக் வச்சுருக்கிறவங்களும் சரி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சாம்பியன் அடிப்பாங்களா, எந்த டாக் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் வெரைட்டி டாக்ஸ் தான், இன்னும் நிறைய டாக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய டாக்ஸ் வந்தது, அந்த டாக் ஷோ எப்படி நடக்குது, எப்படி வந்து ஒரு டாக்கு வின்னிங் கொடுக்குறாங்க, சாம்பியன் எப்படி ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.